பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. இதன் பொருள் என்னவென்றால், காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதேபோல் பகையை வெல்ல கருதும் அரசருக்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும். அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம். 2024 தேர்தலில் தமிழகத்தை எப்படிங்க பிடிப்பாங்க? ஃபோக்கஸ் சவுத் இந்தியா, ஆப்ரேஷன் சவுத் இந்தியா அப்படிங்கிற பிளான்லாம் அமித்ஷா அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு. பயங்கரமான ரிசோர்ஸஸ் இந்த சைட் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் போன்ற இளம் தலைவர்களுக்கு இவ்வளோ பேக்கிங் கொடுக்குறாங்க. உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதரவு, சென்ட்ரல் கமாண்டோட ஆதரவு வந்து இங்கே அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பிரம்மாஸ்திரமாக என்ன யூஸ் பண்ணலான்ட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் அதாவது ரெண்டு கான்ஸ்டிடியூவன்சியில் ஒரு நபருக்கு கண்டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அலோவ் பண்ணுது. உதாரணத்துக்கு குஜராத்தில் வந்து அகமதாபாத்தில் அவர் கண்டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வாரணாசியில் அவர் கண்டெஸ்ட் பண்ணார். ரெண்டுமே வின் பண்ணார். ஒரு சீட்டை வந்து ஃபர்கோ பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ரெண்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ஸையும் ரெண்டு சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஒரு சீட்டை வந்து ஃபர்கோ பண்ணியே ஆக வேண்டும். லோக்சபா ராஜ்யசபா மெம்பராகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு சீட் வந்தோடனே இன்னொரு சீட் வந்து ஃபர்கோ ஆகிடும். அந்த மாதிரி சில சட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி மோடி அவர்கள் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படியும் வந்து அவங்க வந்து வாரணாசி ஜெயிச்சிருவாங்க. யூபி யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்காரு. குஜராத்தில் போய் ஜெயிச்ச பிரயோஜனம் இல்லை, ஏன்னா குஜராத் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. ஸோ அந்த பவரை எங்கே யூஸ் பண்ணலாம்? நார்த் ஈஸ்டில் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து வெஸ்ட் பெங்காலில் யூஸ் பண்ணலாமா, இல்லை தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டெலிபரேஷன் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் வேட்பாளர் ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த என்டையர் கட்சியோட அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார் கேம்பெயினரும், பிஜேபியில் இருக்கக்கூடிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார் கேம்பெயினருமே இங்கே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு தேல் பி வெரி ஈகர் அபவுட் இட். உதாரணத்துக்குங்க, அவ்வளோ கூட போவேண்ணா, போன தடவை 2021 தேர்தலில் நம்ம எல்முருகன் அவர்கள் என்னார், எல்முருகன் அவர்கள் நிற்கும் போதே அந்த மார்ஜின் வந்து ஓரளவுக்கு டீசன்ட் மார்ஜின் தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, மோடி அவர்கள் வந்து அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார், அமித்ஷா அவர்கள் வந்தார். மோடி அவர்கள் வந்தோடனே அந்த ஏரியாவே பயங்கர ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாமா, இல்லை வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற டெலிபரேஷன் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் வெஸ்ட் பெங்காலில் வந்து நிறைய சீட்டு பிடிச்சிட்டோம், இப்போ வந்து ஒரு ஆப்போசிஷன் ஆகிட்டோம், ஆனால் தமிழ்நாட்டில் அது பிடிச்சே ஆக வேண்டும், சவுத்தை வென்றே ஆக வேண்டும். அதனால் மோடி அவர்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி, இன்னும் அந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்படல, மோடி அவர்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ராமநாதபுரத்தில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் வந்து எதுவுமே டெஸ்டிங் த வாட்டர்ஸ் பண்ணாமல், அதாவது ஒரு ஆரம்பக்கட்ட ஒரு சோதனை பண்ணாமல் இதை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசி தமிழ் சங்கத்தை ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். என்ன லிட்மஸ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மக்களோட அந்த மனப்பான்மை எப்படி இருக்குது, மக்களோட ஒரு ஐடியா எப்படி இருக்குது, அவங்க வந்து இந்த காவி தன்மையை, இந்த தேசியத்தை வந்து ஏற்றுப்பாங்களா, இல்லை கம்ப்ளீட்லி பிரெயின் வாஷ்டா, இது வந்து ஒரு வேஸ்டட் சான்ஸாக போயிடக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காசி தமிழ் சங்கமத்தை வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சோடனே ரெண்டு பேருமே, ரெண்டு தரப்பினரும், தமிழ்நாடு ஸ்டேட் யூனிட்டும் சரி அவங்க சென்ட்ரல் கமாண்டும் சரி, இது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மோடி அவர்களை இங்கே நிற்ப வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அப்படி நிற்க வச்சாங்க அப்படின்னா இது பயங்கர ஒரு ஷார்ட் ஷார்ட் கேஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மக்களும் அதை வந்து ஜென்ரலாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரை வந்து தோக்கடிக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வயநாட்டில் கொண்டு போய் எங்கள் சேஃப் கான்ஸ்டிடியன்சில் நிற்க வச்சாங்க. அவர் வந்து சேஃப் இடத்துல போய் நின்னார், இவர் நின்னா அந்த இடம் சேஃப். அந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ராமநாதபுரமா இல்லை கன்னியாகுமரியா, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ராமநாதபுரமா இல்லை கன்னியாகுமரிமா இல்லை கொங்கு ரீஜனா, ஏன்னா ஏற்கனவே சேஃபாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நிற்கிறதுக்கு பதிலாக கன்னியாகுமரி ராமநாதபுரம் இங்கே ரெண்டு சைடில் எங்கேயாவது ஒன்று நின்னா, இன்னொன்று வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொங்கு ரீஜனில் கொடுக்கலாம், அப்புறமா இங்கே சவுத் சென்னை இந்த இடத்துல ஒன்று கொடுக்கலாம், தென்காசி ஒன்று கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 10-12 சீட்டு பக்கத்தில் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் இதற்கு ஃபைனல் ஓகே, இந்த ஃபைனல் க்ரீன் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொடுப்பாங்களா அப்படின்னு இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் நமக்கு தெரியும். பாதயாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு லேண்ட்மார்க் லோக்சபா எலெக்ஷனாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு அவங்க எடுப்பாங்களா? வாட் இஸ் ஒரு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு, பாசிட்டிவ் ஃபார் அவுட்வேயிங் நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படிங்கிற பார்த்தா எடுப்பாங்க. பட் இந்த காசி தமிழ் சங்கமத்தில் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் இந்த சென்ட்ரல் கமாண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான ஒரு டெலிபரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது, நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, காலையில் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செந்தில்குமார் வரார். புரியுதுங்களா? டாக்டர் செந்தில்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இதை நான் வரவேற்கிறேன். அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறதை அவர் வரவேற்கிறாராம். ஏன்னா நாங்கள் வந்து ஈஸியாக தோக்கடிச்சிருவோம், அது எந்த பகுதியில் வேணாலும் அவரை கண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் அசால்ட்டாக தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நாங்கன்னு சொல்கிறாரு, எனக்கு எதிர்த்து நிற்க சொல்லுங்கள், நாங்கள் இங்கே தோக்கடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஏன் சொல்லலைன்னா, அடுத்த தடவை அவருக்கே சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. உட்கட்சியிலேயே நிறைய பேர் கடுப்பில் இருக்காங்க. பூமி பூஜைக்கு போய் போய் அங்கே இருக்க பூசணிக்காய் காம்படிஷனாக எல்லாத்தையும் தட்டி விட்டு அங்கேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வரார் அவர். இது வந்து தேவையில்லாமல் உட்கட்சியிலேயே நிறைய பேர் கடுப்பாகிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டெல்லாம் போனதுனால, இந்த நாளைக்கு எதுக்குப்பா சீட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் திமுகவினர் மத்தியிலே இருக்குது. வாங்க எங்கள் வேட்பாளரை வச்சு தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, நான் நின்று ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. காரணம் என்னென்னா, அடுத்த தடவை அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையானே அவருக்கு தெரியல. அடுத்தது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியெல்லாம் இவரால் கேப்சரே பண்ண முடியாது, தருமபுரி திமுகவின் கோட்டை, யாரை நிப்பாட்டாலும் நாங்கள் கட்டம் கட்டி அவரை தூக்குவோம், அதாவது திமுக முன்னாடி பாஜக படுதோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் சர்ச்சைக்கு பேர் போனவராச்சே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படம் நான் காட்டுறேன். அதாவது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவரும் போகிறாங்க. இவர் தான் திராவிட பரம்பரையில் வந்தவராச்சே, அதாவது நேஷனல் ஃப்ளாக்கெல்லாம் எப்படி செலூட் பண்ணுவார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் செலூட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவதுங்க, வடிவேல் கவுண்டரோட பேரன் அப்படின்னு சொல்லிப்பார், திராவிட பரம்பரையில் வந்தவரும் சொல்லிப்பார், ஆனால் தேசியத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார். இதிலிருந்து இவர் என்ன மாதிரி ஆள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாஜக 14 இடத்துல போட்டிட்டுச்சு இந்த உள்ளாட்சி தேர்தலில், எல்லா இடத்துலையும் டெபாசிட் கூட வாங்கலைங்க. அந்த மாதிரி தான் இந்த நேஷனல் எலெக்ஷனும் லோக்சபா எலெக்ஷனும் இருக்கும், ஜென்ரல் எலெக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். இவர் ஏன் இதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி இவருக்கு பெருசான ஒரு ஆதரவு எங்கேயுமே இல்லை, இவருக்குன்னு ஒரு கேம்ப் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தன்னிச்சையாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல பேசிக்கிட்டு இருக்கனால பல பேருக்கு எரிச்சல் மூட்டுறது, அதாவது கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எரிச்சல் மூட்டுறது தான் வந்து ஒரு அரசியல்வாதி கழகு. கட்சிக்குள்ளே இருக்கவனே கடுப்பாகலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரசியல்வாதி தான் இவர். திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே பேசும்போது சொல்லிட்டு போனார், தருமபுரியில் நான் வந்து பேசினேன், இதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டீ ஆற்றுறவர் தான் நம்ம எம்பி செந்தில்குமார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எம்பியை பிடிக்கணும்னா உங்கள் ஊரில் ஒரு சூடத்தை பற்ற வச்சு பூமி பூஜைன்னு சொன்னால் கிளம்பி வருவார். ஏய், இது சமத்து ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் யார் அவன் பூமி பூஜையெல்லாம் பண்ணுறது? அதை தவிர அவர் என்ட்ரன்ஸ் எங்கேயுமே டோட்டல் வேஸ்ட். இந்த தொகுதிக்கு எம்பியாக இருக்கிறவர் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசணும், தொழில் எப்படி கொண்டு வர்றது, எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குது, இவர் செய்கிற ஒரே வேலை பாராளுமன்றத்தில் போய் யாரை வம்புக்களுக்கெல்லாம் யார்கிட்ட பல்பு வாங்கலாம், இது ரெண்டு மட்டும் வேலையாக வைத்து கொண்டு இங்கேருந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது தாத்தா பேரை மட்டும் இல்லை, தாத்தா ஜாதியும் சொல்லுவார், தாத்தா ஜாதியை சொல்லித்தான் ஓட்டே கேட்பார். ஆனால் எலெக்ஷன் பிரச்சாரம் முடிந்த பிறகு இந்த எம்பி சொல்வது அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நீயே சொல்கிற சமத்துவம் அப்படிம்பார். இதுக்கு நாங்கள் சிம்பிள் சஜஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சார் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாவது பலிகடா ஆகிறதுக்காக இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், கட்சி மேலத்துலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அதுக்கு வேறு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் கேம் ப்ளே பண்ணியிருக்காரு. இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. வாய்ப்பு அப்புறம் வந்து வாய்ப்பு இல்லாமல் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயம் டிசிப்ளின், அது வந்து பாஜகலேயும் முக்கியம் திமுகலேயும் முக்கியம். இப்போ ரீசெண்டாக நாராயண திருப்பதி அவர்கள் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, காயத்ரி அவர்களை நாங்கள் வெளியே அனுப்புறது காரணம் என்னென்னா, அவங்க டிசிப்ளினை மீறிட்டாங்க, லக்ஷ்மண் ரேகாவை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சஸ்பெண்டட் லாஸ்ட் மந்த் பை மிஸ்டர் அண்ணாமலை, அவர் பார்ட்டி பிரசிடென்ட் அண்ட் ஃபார் வேலிட் ரீசன்ஸ் கிராசிங் தி லக்ஷ்மண் ரேகா. டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் பிஜேபி. பிஜேபி இஸ் எ டிஃபரெண்ட் பார்ட்டி, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அண்ட் வி நீட் டிசிப்ளின். When democracy is there, but with discipline, when that crosses the line of discipline, obviously the party leadership will take action. That's what had been done to Gayatri Rogaraman.
ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் நாங்கள் உடனுக்குடன் எடுப்போம் அப்படின்னு பாஜக தரப்பினர் ரொம்ப உறுதியாக இருக்கும்போது திமுக தரப்பினர் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இந்த விருகம்பாக்கம் கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் ரெண்டு இளைஞர்கள், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரம் அப்புறமா பிரவீன், இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்டே போய் சிலுமிசம் பண்ணியிருக்காங்களே, அவங்க மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லாருமே அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள், திமுகவினர், பாஜகவினர் எல்லாருமே அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழுத்தத்தின் அழுத்தம் தாங்க முடியாமல் துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்களை வந்து நாங்கள் கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறோம் சார் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழ் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ரெண்டு மூணு நாள் வந்து நாங்கள் எல்லாரும் யாரை தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய மேடம் கனிமொழி அவர்களை தேடிக்கிட்டு இருந்தோம். எப்போ பார்த்தாலும் பெண்ணியம், பெண்ணுக்கு பிரச்சனைனா நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின்னர் படத்தில் வடிவேல் வந்து நான் இருக்கக்கூடிய இடத்துல பாம்பா அப்படின்னு வந்து அப்படியே சறுக்கிட்டே போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்பாங்க கனிமொழி அவர்கள். அது திமுக காரங்களாக மட்டும் கொஞ்சம் டிலேடாக அப்பியர் ஆவாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் ஏன் டிலேடாக வராங்கன்னா, உள்கட்சியில் வந்து நிறைய பேர் அதை சேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரபாகர் ராஜா அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் போயிட்டு அங்கே கட்சிக்காரங்க நாங்கள் எங்களே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசினதாகவும், அதனால் வந்து இந்த ஆக்ஷன் இவங்க மேலே எடுக்கக்கூடிய ஆக்ஷன் டிலே ஆனதாகவும் பல தகவல் வந்து சேருது. இந்த விருகம்பாக்கம் திமுக உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தினால கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் போலீஸார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சார் இவங்க வந்து என்ன வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க தான் மன்னிப்பு கொடுத்து எழுதி கொடுத்துருக்காங்களா விட்டுருமா அப்படின்னு சொல்லுறதுனால வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பித்த உடனே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இவங்க மேலே அந்த எஃப்ஐஆரை போட்டு இவங்களை வந்து ஆப்ரிஹெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ரொம்பவே உதவியாக இருந்தது திமுகவுக்கு சுத்தமாக ஆகாத ஒரு கருவி, அது பேர் என்ன அப்படின்னா சிசிடிவி. கனிமொழி அவர்கள் இப்போ பத்திரிகையாளரை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் ஆக்ஷன் எடுத்துட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்தே துரைமுருகன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே நீப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் யார் தப்பு செய்திருந்தாலும் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ போலீஸும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் கூட்டத்திலேயே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, அவர் அண்ணாமலை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு, அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். காயத்ரி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் போய் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் பாருங்க. நம்ம கமெண்ட்ஸை வச்சு ஒருத்தங்க சரியா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கக்கூடாது, தவறான விஷயம். ஆனால் அவங்க போடுற எல்லா கமெண்ட்ஸ்லேயுமே இதே தான் வேலையாக இருக்குது. வார் ரூம்காரங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் ரூமில் என்ன ஒரு 10,000 பேராக வேலைக்கு வச்சுருப்பாங்க, இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு குற்றச்சாட்டுலேயுமே எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் இல்லை. அதனால தான் பிஜேபி சென்ட்ரல் கமாண்ட் எதுவுமே இதை கண்டுக்காமல் விட்டுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ கட்சியிலேருந்து ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்கன்னா, அவங்க இன்னொரு கட்சி, அதாவது எந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாங்களோ அந்த கட்சியை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கலாம், கெட்ட ஒப்பீனியன் இருக்கலாம். நிறைய பேர் கெட்ட ஒப்பீனியன் எடுத்து ஓப்பனாக வைப்பாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு இப்போ திமுக தள்ளப்பட்டிருக்கே அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம் கனிமொழி அவர்களுக்கு வேறு வழி இல்லை, திமுக போன்ற கட்சியில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் டீல் பண்ணி தான் ஆகும். இது இப்படி இருக்கும்போது மேடம் கனிமொழி அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாம் மட்டும் விஷ் பண்ணல, திரு அண்ணாமலை அவர்களும் விஷ் பண்ணியிருக்காரு, அதுக்கு உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்தையும் மேடம் கனிமொழி அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு போவோம். அங்கே வந்து நம்ம அன்பிக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளோட அமைச்சர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிடிஆர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு, சிடி நிர்மல்குமார், அதாவது மான நஷ்ட ஈடு கேஸ் அவர் மேலே போட்டிருக்காரு. இந்த பர்டிகுலர் கேஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி சைடில் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க. சார், நான் எப்படி சார் இந்த ஸ்கூல் போகக்கூடிய மாணவர் மாணவிகள் மது வந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், நான் என்ன ஹெச்எம்மா, அதாவது ஹோம் மினிஸ்டரா இல்லை சீஃப் மினிஸ்டரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. இவர் இப்படி சொல்லும்போது முன்னாள் பவர் மினிஸ்டர் தங்கமணி அவர்கள், அதாவது இவர் இன்னால் பவர் மினிஸ்டர், அவர் முன்னாள் பவர் மினிஸ்டர், அவர் என்ன சொல்கிறார்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட அடுத்த டார்கெட்டே சிஎம் பதவி தான் அப்படின்னு. என்னோட அடுத்த டார்கெட் டெல்சா இல்லை நயன்தாரா அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்வார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவரும் என்ன சொல்கிறார்னா, நான் என்ன ஹெச்எம்மா, ஹோம் மினிஸ்டரா இல்லை சீஃப் மினிஸ்டரா, சார் நான் எப்படி சார் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னா, டேரெக்டாக என்ன சொல்ல வரேன்னா, நான் சீஃப் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டராக இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணிடுவேன், அப்போ எனக்கே அந்த ஹெச்எம் எல்லாம் சிஎம் போஸ்ட்டை கொடுத்துருங்க, நானே ரொம்ப விசுவாசமாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை இன்டெரக்டாக சொல்கிறாரா அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் அவரை பார்த்து கேட்குது. நான் பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து தான் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கே இவரை பற்றி புரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கட்சியை விட்டு நீக்கினாங்க. இவர் பாவம் நம்பி கொடுத்துருக்காரு, என்ன ஆக போகுதோ. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி.
ஜெயஹிந்த். பதினேழு நாம் என்ன சொல்ல வரப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி இங்கே கண்டெஸ்ட் பண்ணமா கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஒரு சாமானியன், ஒரு சாதாரண தமிழ் குடிமகனாக நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நம்பி கண்டெஸ்ட் பண்ண வைக்கலாமா? ஏன்னா காமராஜரையே தோக்கடிச்ச ஒரு ஊர் நம்ம ஊர், இவங்க வந்து இந்த குவாட்டருக்கும் கோடிபணியாருக்கும் ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னால் கூட, காலம் மாறிப்போச்சு. இது மோடி, இந்தியா ஃபுல்லாக அவரோட மோடி வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மோடி அவர்களோட பவர் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு 2024 தான் கரெக்டான டைம், தமிழ்நாடு தான் கரெக்டான இடம் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ராட்டஜியில் என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த பாத யாத்திரை முடிகிற டைமில் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து சேரும். அப்படி அவர் தமிழ்நாட்டில் இருந்து போட்டிட்டால் அந்த களை வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே வாலண்டியர் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.